பதினஞ்சு வருஷம் மிஸ்டேக் பண்ணதை ஒரு வாரத்தில் சரி பண்ணுறதுங்கிறது வெளிப்படையே மூலிகை காமிச்சாச்சுங்க. இது அளவு முறை. ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசுக்காரங்க கூட ஆயிப்போம். அந்த விந்து போய் சூடாகாமல் பாதுகாத்தா தான் அவங்களுடைய கைப்பழக்கம் முதல்ல நிற்கும். 30 வயசு 35 வயசு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கல்யாணம் முடிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. அவங்களையும் சரி பண்ண முடியும். எங்களால் எங்கள் உடம்பை எங்களாலே நம்ப முடியலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் வருத்தம். ஏன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வணக்க நண்பர்களே, யோகம் யூடியூப் சேனலில் இருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆரோக்கியதாஸ். நம்முடைய அருகில் பார்த்திங்கன்னா சித்தரையா ஆனந்தையா இருக்கார். இவர் நவன் பாசனங்களை மிகவும் நுட்பமாய் கையாளக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர். அது மட்டும் இல்லைங்க, 1000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை இனம் கண்டறிந்து ஒவ்வொரு மூலிகையும் என்னென்ன நோய்களை குணப்படுத்தும், அது எப்படி மக்கள் சாப்பிட வேண்டும் என்பதை எளிமையாய் மக்களுக்கு சொல்லிட்டு வராரு. இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு கேள்வி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இன்றைக்கி ஆண்மை குறைபாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க ஒரு தலைவிரித்தாடக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா பெரும்பாலும் ஆண்மை குறைபாடு யாருக்கு அதிகமாக வர்றதுனா இந்த 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் வர்றது. ஏன்னா இளரத்தம் அது இருந்தாலே அவங்களுக்கு அது இருக்குது அப்படின்றது தெரியறதில்லை. ஆனால் ஆண்மை குறைபாடு அதிகமானவருக்கு யார் வருது அப்படின்னு சொன்னால் அந்த 30 வயதுலேருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடு ரொம்ப வெளிப்படையவே தெரியுது. இதனால் நிறைய குடும்பங்கள் சிதைந்து போகுது. நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது. டைவர்ஸ் வரையும் போயிடுறாங்க. அது போயிடுது. ஆண்மை குறைபாடு ஏற்பதற்கான காரணம் பார்த்திங்கன்னாக்க போதை பழக்கங்கள் அதிகமாக பயன்படுத்துறது, அதே சமயத்தில் தாம்பத்தியத்தில் அதிகமாக ஈடுபடுறது, தவறான உறவு முறை வச்சுக்கிறது, நிறைய படங்கள் பார்த்து சுய இன்பம் கைப்பழக்கம் செய்கிறது, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் சொல்லிகிட்டே போகலாம். இதனால தான் ஆண்மை குறைபாடெல்லாம் வருதுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்மை குறைபாடு வந்துருச்சு, ஏதோ ஒரு காரணத்தினாலும் வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு நீங்கள் 20 வருஷம் ஆராய்ச்சிக்கு பின்னாடி 7 நாளில் அற்புதமாய் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதை இன்னைக்கு வெளிப்படையாக மக்களுக்கு சொல்ல போகிறீங்க. ஏன்னா நீங்கள் எந்த வீடியோவிலையும் எங்கிட்ட மருந்து வாங்கணும்னு இதுவரை சொன்னதே இல்லை. வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லிடுறீங்க, அதை மக்கள் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. ஆமாம், அந்த மருந்துகளையும் காமிங்க. அதே மாதிரி ஆண்மை குறைபாடோடு சேர்ந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆண்குறியில் ஏற்படக்கூடிய தளர்வு, அதுக்கப்புறம் சுருங்கி போகிறது, சிறிதாக இருக்கிறது, தடிமனம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஆயில்கள், அந்த கண்டுபிடிச்சிருக்கிற ஆயில் என்னென்ன ஆயில், அது எப்படி மக்கள் வாங்கணும், அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இது முக்கியமான பதிவாக இருக்கும் ஐயா. ஆமாம்யா. நேர்களே, 7 நாளில் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்தை தான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம். இது 10 கிராம் அளவில் நாட்டு மருந்துகளில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 மாதம் 3 மாதம் வரும். செலவு பார்த்திங்கன்னா ஒரு 300-400 ரூபாய் தான் உங்களுக்கு வரும். நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்றது, அது எப்படியெல்லாம் கையாளணுன்றதை நம்ம இப்போ வீடியோவில் பேச போகிறோம். நீங்கள் வெளிப்படையாக பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் பெரிய பதிவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மூலிகைகளும் நம்ம காமிச்சிட்டு வரோம், அதை இனம் கண்டுக்கோங்க. அது மூலிகை பவுடராக வச்சுருக்கோம், அதையும் பாருங்கள். அளவு சொல்லிட்டேன், 10 கிராம் வாங்கினீங்கனாவே உங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் வரும். சரிங்களா. இந்த ஆயிலும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துகளும் உங்களுக்கு ஆயிலாகவே கிடைக்குது, அதை வாங்கி கலக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா. அதையும் எப்படி செய்கிறாருன்னு கேட்போம். ஐயா, நீங்கள் ஒரு அற்புதமான பதிவை வந்து ஆண்களுக்காக சொல்ல போகிறீங்க. இந்த மருந்துக்கு பேர் வச்சுருக்காரு. இது ஒரு உருண்டையாகவே தயாரித்து வச்சுருக்காரு. இந்த உருண்டை ஒரு உருண்டை 2 உருண்டை 3 உருண்டை கூட நம்ம சாப்பிட்லாம். டோசேஜ் அதிகமானாலும் உடம்பு பாதிப்பு வராது. இது நீங்கள் உருண்டையாக பண்ணிக்கணும் இல்லை, அவர் உருண்டையாக பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் அதை ஸ்பூனில் எடுத்து காலை ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம். இந்த உருண்டைக்கு பேர் பார்த்தீங்கன்னா குதிரை பலம் தரக்கூடிய மதன காம உருண்டை. இந்த ஆயிலுக்கு பேர் குதிரை பலம் தரக்கூடிய மதன காம ஆயில் வச்சுருக்காரு. இது முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு இலவசமாக சொல்லித்தராரு, வந்து கற்றுக்குங்க. இது குரு மருந்து, அதாவது நம்ம பாசானங்கள்லேருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து. இது யாருக்கு அப்படின்னா, இந்த 40 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்மார்களுக்கு ஒரு அற்புதமான தீநீர் மருந்து, சொட்டு மருந்தாக சாப்பிட லகுவாக சாப்பிடக்கூடிய மருந்து செஞ்சுருக்காரு. இதையும் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா
நீங்கள் சொல்லுங்க ஐயா, இந்த ஆண்மை குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகள் சொல்லிட்டேன், அது ஏன் வருதுன்னு சொல்லிட்டேன். இப்போ அதுக்கான தீர்வுகள் நீங்கள் ஒவ்வொரு மூலிகையாக சொல்லிட்டு வரும்போது மக்கள் கேட்பாங்க, இது என்ன ஐயா ஃபஸ்ட்டு மூலிகை? நேரில் பாருங்க, ஃபஸ்ட்டு மூலிகை வச்சுருக்காரு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவார். அதனுடைய பொடியும் இருக்குது, இதெல்லாம் சுத்தி பண்ணி வச்சுது. இது நாட்டு மருந்துகள்லாம் உங்களுக்கு டைரெக்டாகவே கிடைக்கும். ஐயா ஐயா, ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன மூலிகை, அது எப்படி நம்ம எடுத்துக்கணும்? அது வந்து பூனைக்காளி விதை. நேரிலே ஃபஸ்ட்ல கருப்பாக தெரியுது பூனைக்காளி விதை, அதுக்கு மேலே சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கு. அந்த பூனைக்காளி விதையை பாலில் சுத்தம் பண்ணி தோல் உரித்து சுத்தி பண்ணி வச்சுருக்குது. வெயில் காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து அதனுடைய பொடி. ஐயா ரெண்டாவது என்னங்க ஐயா? இது வந்து நிலைப்பனை கிழங்கு. நேரிலே இது வந்து நிலைப்பனை கிழங்கு, இதுவும் சுத்தம் பண்ணி பொடி செஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க. ஐயா இது என்னங்க ஐயா? அது வந்து சாலா மிசிறி. நேர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை சாலா மிசிறி. இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் நாட்டு மருந்துகளை கிடைக்கும், இது பொடியாகவே கிடைக்கும். ஐயா பொடியும் கிடைக்கும். அது அது என்னங்க ஐயா? அடுத்து இருக்கிறது வந்து பாதாம் பிசின். நேர்களே, இது பாதாம் பிசின் ஒரு அற்புதமான குளிர்ச்சியை தரக்கூடியது, மூலாதார சூட்டை சரி பண்ணக்கூடியது, அதனுடைய பொடி. ஐயா அடுத்தது என்னங்க ஐயா? நீர்முள்ளி விதை. நேர்களே, இதுதான் நீர்முள்ளி விதை, அதனுடைய பொடி சுத்தம் பண்ணது அரைச்சி வச்சிருக்காரு பாருங்க. ஐயா அடுத்தது என்னங்க ஐயா? நாட்டு கருவேல மரத்து கோந்து. நேர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கிடைக்குது, ஆனால் இது மகத்துவம் தெரியுறதில்ல. வடநாட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கருவேளாம் பிசின், வெள்ளாடு வெள்ளாடு விரும்பி சாப்பிடக்கூடியது, ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. ஐயா அடுத்தது என்னங்க ஐயா? இது வந்து நாட்டு அமுக்கரா. நேர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை நாட்டு அமுக்கரா, அது சுத்தம் பண்ணி வச்ச பொடியும் வச்சுருக்காரு. ஐயா அடுத்தது என்னங்க ஐயா? இது மதன காமப்பூ. நேர்களே, அந்த பூவே பாருங்கள், மதன காமப்பூ, ரொம்ப அற்புதமாக இருக்கும். சூரியகாந்தி பூ மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான பூ. அதனுடைய பொடியும் பாருங்கள். ஐயா இது என்னங்க ஐயா? ஜாதிக்காய். நேர்களே, அந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு ஜாதிக்காய், மாசுக்காய், கடுக்காய், தண்டின் காய் உரசி, அதாவது தாய்ப்பாலில் உரசி ஊற்றுனாங்க, அதனால் ஆண்மை குறைபாடு இல்லாமல் இருந்தது. இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு அது செய்கிறதே இல்லை. இந்த ஜாதிக்காயிலேருந்து எடுத்த ஆயில் ஆயில் பாருங்கள், கிரீஸ் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது. இது நாட்டு மருந்துகளில் உங்களுக்கு கிடைக்கும். ஐயா இது என்னங்க ஐயா? இது வந்து சிறு நெரிஞ்சல். நேர்களே, இதுக்கு பேர் வந்து சிறு நெரிஞ்சல். இந்த சிறு நெரிஞ்சலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க, அதனுடைய பொடி தான் இது. ஐயா இது என்னங்க ஐயா? தண்ணீர் விட்டான் கிழங்கு. நேர்களே, இது பேரே தண்ணீர் விட்டான் கிழங்கு, சரிங்களா? சதாவரின்னு சொல்லுவாங்க, சதாவரி என்று சொல்லுவாங்க, அதனுடைய பொடி வச்சுருக்காரு. ஐயா இது என்னங்க ஐயா? இது வந்து பூமி சக்கரை கிழங்கு. இது பூமி சக்கரை கிழங்கு, ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை, இதுவும் சுத்தம் பண்ணி அரைச்சி வச்ச பொடி வச்சுருக்காங்க. நேர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க மூலிகை எல்லாமே நம்ம காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரிதழ் தாமரை பொடி இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்துகளும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது மூலிகையாக நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்றதுனால அந்த பச்சை மூலிகையே வைக்கல. இது வெண்டைக்காய் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த ஓரிதழ் தாமரை. வெளிப்படையாக மூலிகை காமிச்சாச்சுங்க. இது அளவு முறை 10-10 கிராமாக வாங்கினீங்கன்னா கூட ஒரு 300-400 ரூபாய் தான் ஆகும். நீங்கள் 2 மாதம் இல்லை 3 மாதம் வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஐயா இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வச்சு சாப்பிட்டா, ஓ கால் ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் பாலில் சாப்பிட்டேன் வைங்களேன், இப்போ சாப்பிடும்போது அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உருவாகும்? ஆண்களுக்கு பெரும்பாலும் இந்த ஆண்மை குறைபாடு வருவதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச காரணங்களை சொல்லி அதுக்கான தீர்வுகளை சொல்லுங்கள். சரிங்க, இப்போ வந்து இந்த மருந்துகள்லாம் நீங்கள் வந்து சுலபமாக கடைகள்லேயே வாங்கிக்கலாம், சித்தா கடைகள்லேயே. இதை வாங்கி நீங்கள் வந்து சம அளவு, ஒவ்வொரு பவுடரும் 10-10 கிராம்னா எல்லாத்தையும் சம அளவு 10-10 கிராம் பவுடரை வந்து ஏதோ ஒரு தீநீர், நம்ம திராட்சைப்பழ தீநீர் வந்து ரொம்ப சிறப்பு. திராட்சைப்பழத்தை ஜூஸாக எடுத்து அன்னைக்கே அதை வந்து சாராயம் மாதிரி வடித்து அதில் இதை எல்லாத்தையுமே குழச்சி நாங்கள் உருண்டை போடுவோம். அப்படிலாம் நீங்கள் சூரண மாதிரி பவுடரை வச்சு ஒரு ஸ்பூன் பவுடரை வாயில் போட்டு ஒரு கிளாஸ் பால் சாப்பிட்டுக்கோங்க, மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நாங்கள் கொடுக்குறது வந்து ஒரு வாரத்துலேயே ரிசல்ட் இருக்கும், சிலவங்களுக்கு ஒரு வாரத்தில் இருக்கும். அது எப்படின்னா ஒரு 40 வயசு 35 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரத்தில் நல்ல ரிசல்ட் இருக்கும். லேட்டாக அவங்க வந்து தாதா அளவுக்கு அதிகமாக அவங்க உடம்புலேருந்து தாதுவை நஷ்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 14 வயசில் அவங்க வந்து உடலில் இருக்கிற தாது நஷ்டமாகுது, பாடி ஓவர் ஹீட் ஆகி அவங்களுக்கு தூக்கத்தில்
விந்து வெளியேறுது. அப்படி இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆகி இவங்க வந்து கை பழக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தவறான பழக்கங்கள், பக்கத்தில் ஏதோ ஒரு திருநங்கையோட பழக்கம் ஏற்படுது, இல்லைன்னா ஒரு வயசான பெண்ணோட பழக்கம் ஏற்படுது. இந்த மாதிரி ஏற்பட்டு ஒரு 15 வயசு 16 வயசில் அவங்க ஆரம்பிக்கிறவங்க ஒரு 30 வயசில் கல்யாணம் முடிக்கும்போது 15 வருஷமாக ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை இந்த தப்பை பூராமே பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு 30 வயசில் கல்யாணம் முடிக்கும்போது ஒரு வாரத்தில் சரி பண்ணுற மாதிரி மருந்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க. 15 வருஷம் மிஸ்டேக் பண்ணதை ஒரு வாரத்தில் சரி பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய சிரமமான வேலை. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஆண்மை குறைவுங்கிறது நம்ம உடம்பில் உள்ள ஒரு குறைபாடு. நம்ம விந்து பையில் வந்து விந்து குறைவாக இருக்குது. ஒரு பானையில் தண்ணி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, தண்ணி ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆண்மை நிறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு முக்காப்பானம் இருக்குது, காப்பானம் மட்டும் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்ததை ஃபுல் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்தில் ஃபுல் பண்ணிடலாம். ஒரு அரைப்பானம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 மாதம் ஆகும். கால் பானை தான் தண்ணி இருக்குது, முக்கால் பானை ஃபுல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் டைம் ஆகணும். காளிப்பானையாக இருந்தால் அதை ஃபுல் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் அந்த மாதிரி ஆகும். அதே பானை ஓட்டப்பானையாக இருந்தால் அதை ஃபுல் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த டைம் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஒரு வாரத்தில் சரியாகும்னு சொன்னீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் சரியாகலை அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த ஓட்டப்பானையும் சரி பண்ண முடியும். ஓட்டப்பானைக்கு மேலே சில்லு சில்லாக உடஞ்சி போயிருக்கும். சிலவங்களுக்கு சின்ன வயசில் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களால அந்த தப்பு பண்ணுறதை பெர் டே 2 தடவை 3 தடவை கைட்டை செய்கிற பழக்கத்தை விடவே முடியாது. 30 வயசு 35 வயசு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. அவங்களையும் சரி பண்ண முடியும். அவங்க பாடி ஹீட்டை கம்ப்ளீட்டாக குறைச்சி, அவங்க விந்தை வந்து உற்பத்தி பண்ண வச்சு, விந்து பையை விரைவாக நிறைவாக வச்சு, அந்த விந்து பை சூடாகாமல் பாதுகாத்தா தான் அவங்களுடைய கைப்பழக்கம் முதல்ல நிற்கும். அதை வந்து நம்ம சித்தா மருத்துவத்தில் நிறைய மருத்துவங்கள் இருக்குது. நம்ம மன்மத காமேஸ்வர உருண்டை வந்து அந்த நிறைவை வந்து உங்களுக்கு மிக வேகமாக உடம்பில் தரும். அதுபோக அந்த ஆண்குறிக்கு மேலே தடவுற எண்ணெய் வந்து மிகவும் அற்புதமாக வேலை செய்யும். அந்த நரம்புகளை பூராமே அவ்வளவு அற்புதமாக தூண்டும். அதில் வந்து ஜாதிக்காயோட எண்ணெய், கருஞ்சீரத்துலேருந்து க்ரஷ் பண்ணி எடுக்கிற எண்ணெய், பன்றி கொழுப்புலேருந்து எடுக்கிற எண்ணெய், விராலி இலையிலேருந்து நல்லெண்ணெயில் போட்டு குளித்தைலமாக எடுக்கிற எண்ணெய், சிரட்டையிலேருந்து எடுக்கிற ஒரு குளித்தைல தீநீர், இது எல்லாமே அதில் காம்பினேஷனாக இருக்குது. இது நரம்பு மண்டலங்களை மிக வேகமாக தூரிதப்படுத்தி நரம்பு மண்டலங்களை வந்து நரம்பை முறுக்கேற்றிடும். இந்த உருண்டையும் இந்த எண்ணெய் போக இந்த சொட்டு மருந்து சாப்பிட்டா எவ்வளவு நீங்கள் ஆண்மையை வந்து வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே ரெக்கவர் ஆகும். ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசுக்காரங்க கூட, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த சொட்டு மருந்தை வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு 72 வயசு வைத்தியர், ரெண்டு பேர், ஒருத்தருக்கு 72 வயசு இன்னொருத்தருக்கு 74 வயசு, அவங்க ரெண்டு பேரும் ஒரு 3 மாதம் நம்மக்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டாங்க. நான் அவங்க வந்து எனக்கு மிகப்பெரிய குருநாதர்கள். ரெண்டு பேர்டையும் நான் பணமே வாங்காமல் அனுப்பிச்சேன். அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கே சிரிப்பு வந்துச்சு. அவங்க சொன்ன உடனே சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக நாங்கள்லாம் பிரம்மச்சரியமாக இருக்கிறோம். அந்த 72 வயசுக்கார் சொன்னதை அப்படியே அந்த 75 76 வயசு இருக்கும் வயசானவர், எனக்கு என்ன வயசுன்னு தெரில, ஆனால் 70 வயசுக்கு மேலே அவர் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணார், இவர் மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணார். ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா, டேய் என்னத்துலடா இந்த மருந்தை செஞ்ச, 25 வயசில் சொப்பனஸ்கலிதம் ஆகிற மாதிரி எங்களுக்கு 75 வயசில் ஆகுது, எங்களால் எங்கள் உடம்பை எங்களாலேயே நம்ப முடியலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் வருத்தம். ஏன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஒரு ஆன்மீக லைனில் போடுறவங்க பிரம்மச்சாரியமாக இருக்கிறதுங்கிறது வந்து அது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்களுக்கு சொப்பனத்தில் கலிதமாக இருக்குது, தூங்கும்போது விந்து வெளியேறி இருக்குது. ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, ரொம்ப பிரமாதமாக தயார் பண்ணியிருக்க, ரொம்ப அற்புதமாக, எங்களுக்கு வந்து உடம்பை சூடை குறைக்கிற மாதிரி ஒரு எண்ணெய் மட்டும் ரெடி பண்ணி கொடுனாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு விளக்கெண்ணெய், எலுமிச்சம்பழம், சோத்துக்காத்தால சாறு இதை போட்டு காய்ச்சுவோம், அதை காய்ச்சி அவங்க ரெண்டு பேருக்குமே அனுப்பிச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு. ரெண்டு பேருமே ரொம்ப, ரெண்டு பேரும் வாக்கிங் ஸ்டிக் வச்சுன்னு நடந்தவங்க வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் நடக்கிறாங்க, மாடிப்படியெல்லாம் ஏற முடியுதுங்கிறாங்க, பேச்சு வந்து தடுமாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே எங்கள் பேச்சில் வந்து ஒரு அதிர்வு இருக்கும், அந்த அதிர்வே இப்போ இல்லை, வயசில் பேசின மாதிரி என்னுடைய குரல் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இது வந்து எல்லாரும் நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தி உங்களுடைய குடும்பத்தில் இல்லறத்தை நல்லறமாக நடத்தணும். மனைவி கூட நல்ல சந்தோஷமாக திருப்தியாக இருக்கணும். குழந்தை இல்லாட்டால் கண்டிப்பாக இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம், அது கண்டிப்பாக கிடைக்கும். நன்றிங்கய்யா, ரொம்ப அருமையான
விஷயத்தை வந்து சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன்னா இதுதான் மருந்துங்க, வேறு எதுவும் இல்லை, இதுதான் மருந்து. இந்த தேநீர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு இலவசமாக சொல்லித்தராரு, சொல்லி கொடுக்குறோம். அதையும் நீங்கள் வந்து இலவசமாகவே கற்றுக்கலாம். பயிற்சி வகுப்புகள் நடக்கிறத வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோகம் சேனல் மூலமாக ஐயா மூலமாக நம்ம கண்டிப்பாக வெளிப்படுத்துவோம். சரிங்க ஐயா, ஐயா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நேர்களே, இதுதான் மருந்து. மருந்தின் அளவு 10 கிராம், இல்லைன்னா உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 20 கிராம், எல்லாமே சம அளவு எடுத்துக்கிட்டு காலையில் 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன். இல்லை உருண்டையாக வச்சுக்கணுன்னாக்கா உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க, அதுவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்துகளில் உங்களுக்கு ஆயிலாகவே கிடைக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 10 ml வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். வெளிப்படையான மருந்துகள் எல்லாம் மிகப்பெரிய மூலிகைகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது, ஒவ்வொரு மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆண்மைக்கா இது எல்லாமே ஆண்மைக்கான மருந்து தான் எல்லாமே. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மூலாதார சூட்டை, அதாவது ஆண்மைக்கான அந்த மூலாதார சூட்டை தணிக்கக்கூடியது. விந்துப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. இது எல்லாமே நீங்கள் அளவு முறையோடு வாங்கி சாப்பிட்டு குடும்பத்தில் இல்லறத்தில் நல்லறமாக வாழுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். நீங்கள் அந்த திருமணம் வேண்டாம் அப்படின்ற சொல்கிற அந்த தடைக்கான காரணம் கண்டிப்பாக உடைத்தெறியப்படும். ஆண்மையோடு இருப்பீங்க. இந்த மருந்தை சாப்பிடுங்க, குதிரை பலம் கிடைப்பது நிச்சயம். வாரத்துக்கு 2 முறை கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஏன் இந்த மருந்து சாப்பிடும்போது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா, உடல் சூட்டை தணிக்கணும். எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளிக்கிறது டைம் இல்லை சார், நாங்கள் வேலை எல்லாம் செய்கிறோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதுக்கும் எளிமையாக எதனா சொல்லுங்கனாக்க, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க, 10 சொட்டு. உச்சந்தலையில் வைங்க, நெகக்கண்ணில் 1 சொட்டு வைங்க, கீழே இருக்கிற நெகக்கண்ணில் 1 சொட்டு வைங்க, 4-5 சொட்டு தொப்புள்ள வச்சுட்டு வாங்க. தினமும் இதை இரவு செஞ்சுட்டு வாங்க. வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இயற்கையான உணவுகளாக, குளிர்ச்சியான உணவுகளாக சாப்பிடுங்க. துவர்ப்பான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த மருந்துகளையும் நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆண்குறி தூண்டு போயிருக்கு, தடிமனாக இல்லை, சிறுத்து போயிருக்கு, எழுச்சி இல்லை அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சா, அதுக்கான ஆயில் தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த குதிரை பலம் தரக்கூடிய மதன காம ஆயில். இந்த ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா இரவு ஒரு வேளை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி அங்கே அந்த இடத்துல மசாஜ் பண்ணிங்கன்னா போதும். அப்புறமா காலையிலேருந்து சுடு தண்ணியில் கழுவிட்டு வாங்க. சரிங்களா, உருண்டையாக இது மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா காலைல 2 உருண்டை, நைட் 2 உருண்டை கூட எடுத்துக்கலாம், 3 உருண்டை கூட எடுக்கலாம், தவறில்லை. ஒவ்வொரு உருண்டையே போதுமானது. 2 வேணாலும் எடுத்துக்கலாம், 3 வேணாலும் எடுத்துக்கலாம், இது ஒன்றும் செய்யாது. அதே மாதிரி இந்த தேநீர் நீங்கள் கிளாஸில் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா இது யாருக்குன்னா, குறிப்பிட்டு ஒரு 40 வயசுலேருந்து இந்த 70 வயசுக்குள்ளே இடைப்பட்ட இருக்கிற ஆண்மார்களுக்கு இந்த குதிரை பலத்தை தரக்கூடியது, இழந்து போன ஆண்மையை மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான தேநீர். இது சொட்டு நீர் வடிவில், அதாவது சாராயம் மாதிரி காய்ச்சி வச்சுருக்காரு. இது ஈஸியாகவே ரத்தத்தில் கலக்கும், அதே மாதிரி உடல் சூட்டை தணிக்கும், விந்துப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும், நரம்பை சரி பண்ணும், இழந்து போன ஆண்மையை திரும்ப தரும். ரொம்ப அற்புதமான மருந்து. இதையும் அவர் இலவசமாக சொல்கிறார், வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மூலிகை பற்றி தான் பேசியிருப்போம். இப்போ பாதாம் பீசுனா பாதாம் பீசுன்னு பற்றி தான் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கருவேலாம் பீசுனா கருவேலாம் பீசுன்னு பற்றி தான் பேசியிருப்பாங்க. நீர்முள்ளினா நீர்முள்ளி பற்றி தான் பேசியிருப்பாங்க. மதனக்கம்பு பூனா மதனக்கம்பு பூவை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஜாதிக்காயினா ஜாதிக்காயை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்குனா தண்ணீர் விட்டான் கிழங்கை பற்றி தான் பேசியிருப்பாங்க. பூமி சக்கரைனா பூமி சக்கரை பற்றி தான் பேசியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மற்ற எல்லாமே இருக்குது, சாலாமிசிறி இருக்குது, அமுக்ரா கிழங்கு இருக்குது, இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் மொத்தமாக இந்த மூலிகைகள்லாம் ஆண்மைக்கான மூலிகைகள். சித்தர்கள் பார்த்தீங்கன்னா 3 மூலிகை வச்சு பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே எல்லா மூலிகையும் வச்சுருக்கோம். இது 20 வருட ஆராய்ச்சிக்கு பின்னாடி சித்தர் எழுதின ஏட்டிலிருந்து எடுத்து அற்புதமாய் தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான அந்த மருத்துவ முறையை தான் வெளிப்படையாக சொல்கிறார். இது பார்த்துருக்கிற மக்களுக்கும் பயன்படும். ஒருவேளை நீங்கள் சித்த மருத்துவராக இருந்தீங்கன்னா, இல்லை மற்ற மாற்று மருத்துவராக இருந்தீங்கன்னா, இல்லை பாரம்பரிய மருத்துவராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குறிப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கிற சித்த மருத்துவரை நாடி உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா இந்த மருந்து செய்யணும்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சஜஷன் வாங்கிக்கலாம். ஈஸியாகவே மருந்து செஞ்சிடலாங்க. எல்லாத்தையும் வாங்குறீங்க, சுத்தம் பண்ண தான் வச்சுருப்பாங்க, இது சுத்தி பண்ணி தான் வச்சுருப்பாங்க, நாட்டு மருந்துகளில் நீங்கள் வாங்கி கலந்து வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. அது செய்ய முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது தவறில்லை. சரிங்களா, ரொம்ப சிம்பிளுங்க. 1 நாளைக்கு 2 முறை மலம் ஜலம் கழிக்கணும். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இங்கே பாருங்கள், தீபாவளிக்கு 1 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இன்றைக்கி நம்ம பழக்கம் கொண்டு வந்துட்டாங்க ஐயா. ஆனால் வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆன்மாக்கள்.
அது அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க வருடம் இரண்டு மாதம் இரண்டு மாதம் இரண்டு முறை தான் திருமணமான தம்பதியினர் தாம்பதியத்தில் ஈடுபடணும். வருடம் இரண்டு வருடம் இரண்டு முறை குடல் சுத்தம் பண்ணும், அதுக்காக பேதிக்கு சாப்பிடணும். இந்த வழிமுறைகளை கடைப்பிடிச்சி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாவே ஆண்மை கோளாறு மட்டும் இல்லை, எந்த வியாதியும் வராது. இதுதான் உண்மையான விஷயம். இதை நமக்கு கடைப்பிடிக்கிறதுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக இதை கடைப்பிடிங்க. முன்னோர்கள் சொன்ன வாழ்வியலை கடைப்பிடிங்க, வழிமுறையை கடைப்பிடிங்க, உணவு முறையை கடைப்பிடிங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களை தந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.